வெட்டிய தலையோடும் புருதி கொட்டிய உடம்போடும் முடைவாடை கந்தல் சுத்தி முண்டமாய் அலைஞ்சேன் நல்ல இருந்துச்சு சாதியோட ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ரொம்ப அழகா சொல்லியிருந்த ஹீரோயின் நல்ல ஒரு சாதியை ஒழிக்க வேண்டும்னா சாதி கலப்பு திரும்ப சாதி மறுப்பு திருமணங்கள் மட்டுமே ஒரு வழி படிச்சவனா சாதி சங்கம் கட்டுறான் சாதி அரசியலும் பண்றான் அப்புறம் என்ன அந்த ஜாதி இயக்குனர் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல திரைப்படத்திற்கு முதல்ல வாழ்த்துக்கள் நன்றி தம்பி சாதியை சாதிக்கு எதிரான ஒரு திரைப்படம் ஆனால் எந்த ஒரு சாதியின் பெயரையும் குறிப்பிடாமல் இருந்ததுக்கு எதனும் ஒரு காரணம் இருக்கிறதா இல்லை அப்படி ஒரு காரணமும் கிடையாது ஒரு சாதியை குறிப்பிட்டு சொல்வதன் மூலமாக இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து பட்டியல் இனம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் பல சாதிகள் இருக்குது பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் பல சாதிகள் இருக்குது அதை ஒரே ஒரு சாதியையும் இங்கிட்டு ஒரு சாதியும் இங்கிட்டு ஒரு சாதியும் குறிப்பிட்டு சொல்லி அதற்குள் வந்து உள் மோதல்களை உருவாக்குறதுக்கு பதிலாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லிடுறது எல்லோரையும் உள்ளடக்கியதான் அது வந்து இருக்கும் சிக்கல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு இருக்கக்கூடிய சிக்கலுங்கிறது அந்த பட்டியலில் இருக்கிற எல்லாருக்கும் ஒன்று தான் அதே மாதிரி பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் சாதிய சிக்கல்கள்ங்கிறது அந்த பட்டியலில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாதிய சிக்கல்கள் தான் ஆகவே நான் வந்து சொல்லுகிற போது இன்னொரு பொறுப்பு எனக்கு இருந்துச்சு அது என்னென்னா என்னுடைய திரைப்படம் இந்த சாதிய சாதிய சமூகத்தில் அதாவது அப்படின்னா பற்றிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எந்த விதமான வன்முறைக்கும் என்னுடைய திரைப்படம் வித்திட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் நான் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தேன் நான் எதை சொல்ல வேண்டுமோ அதை நான் தெளிவாக சொல்லணும் அதே நேரத்தில் இது வந்து தீக்குச்சியாக ஆயிடக்கூடாது அப்படின்னா வரசுன்னா பற்றிக்கும் ரெண்டு ஒன்று ஜாதி இன்னொன்று வந்து மதம் இது ரெண்டுமே எப்பவுமே கன்னண்டு கொண்டே இருக்கும் அதை முறைய கையாளன்னா டக்குன்னு நெருப்பு பற்றி எரிஞ்சு எரிய ஆரம்பிச்சிடும் அதை நான் பாதுகாப்பாக அதை செய்யணுங்கிறதுக்காக தான் அப்படி செஞ்சேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதின்ற பேரை வந்து எங்கேயுமே நீங்கள் வந்து சொல்லலை பட் அந்த ஹீரோ வந்து இவருக்குள்ளே வந்து போலீஸாக என்ட்ரி ஆகி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் உடையை போட்டுக்கிட்டு அவர் வந்து பறையடிச்சிட்டு வருவார் இல்லையா ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் இன்டெரக்டாக நம்ம ஜாதியை பற்றி அங்கே சொல்கிற மாதிரி இருக்குல்ல அவர் ஒரு பரையர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா இது இது எப்படி வந்துட்டு ஆக்சுவலாக எனக்கு அந்த சீக்வன்ஸ் புரியல ஸோ எனக்கு அது கொஞ்சம் கிளியராக சொல்லும் எந்த அந்த ஊரில் வந்து கிட்டத்தட்ட அவன் வந்து விரட்டப்பட்டிருக்கான் அவனுக்கு வந்து போலீஸ் ட்ரைனிங்க்கு போயிட்டான் அப்படிங்கிறது வந்து அது அது ட்ரைனிங் இருந்ததுனால அவன் போயிட்டான் இல்லைன்னா அவன் கொல்லப்பட்டிருப்பான் அவன் வந்து போலீஸ் ஆகிட்டான் இப்போ நான் வந்து அங்கே வந்து டேய் நான் ஆகி வந்திருக்கேன் என்ன என்னடா பண்ணுவீங்க என்ன உங்களால் என்ன பண்ண முடியும் அடிச்சு எல்லா நொறுக்கிடுவேன் எல்லாம் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு பேச விரும்பல புரியுதுங்களா ஆனால் நான் வந்து காட்சியா எந்த வசனமும் இல்லாமல் காட்சியாக அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் நான் சொல்றது நான் டேரக்டர் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா அந்த ஊருக்குள்ளே அவன் போலீஸ்காரனாக வந்தான் எந்த ஊரில் அவன் வந்து கடுமையாக அவன் தண்டிக்கப்பட்டானோ அவமானப்படுத்தப்பட்டானோ அந்த ஊருக்குள்ளே அவன் போலீஸ்காரனா முத முதன்னு உள்ளே வரும்போது அந்த அந்த சாவடியில் உட்காந்து அந்த பயலுவ எந்த பயலும் அவனை அச்சுறுத்தானோ அந்த பயலுவெல்லாம் உட்காந்துருக்காங்க அவங்கள பார்த்து இவன் வசனம் பேசக்கூடாது ஆனால் ஒரு விதமான அச்சத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன் அந்த காட்சியில் எந்த வசனமும் பேசப்படலை அவன் வர்றான் அவனுடைய சொந்தக்காரர்கள் அவனுக்கு மாலை போட்டு அவனை பறையடித்து அவனை வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க அப்படி போது அந்த இடத்துல நின்று அவங்களெல்லாம் பார்க்குறான் பார்த்துட்டு பறையை வாங்கி அவன் வந்து அடிச்சான்ல அதுதான் அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது அந்த எந்த வசனமும் இல்லாமல் ஒரு பதிலை வந்து அவன் கொடுக்குறான் ஜாக்கிரதையாக இருந்துக்கன்னியெல்லாம் அப்படின்னு அவன் அடித்தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது என்னோட எனக்கு நோக்கம் வந்து அவன் அவன் ஒரு சாதிக்கு பின்புலத்தில் பறையை வந்து இன்னைக்கு எல்லாரும் அடிக்கிறாங்க புரியுதுங்களா படித்த பிள்ளைகள்லாம் இன்றைக்கி வந்து அடிக்கிறாங்க பறை என்பது தமிழர் அடையாளமாக மாற்றப்பட்டிருக்கு கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக படித்த இளைஞர்கள் மத்தியில் பல்வேறு நாடுகளில் இன்றைக்கு பறை வாசிக்கப்படுது அதனால் நான் அது ஒரு சாதி அடையாளமாக நான் கருதலை அவன் பறை இசை கலைஞன அவன் இருந்தவன் இன்னைக்கு காவல்துறை அதிகாரியாக வர்றான் எந்த வசனத்தையும் பயன்படுத்தாமல் அந்த சாவடியில் உட்காந்திருக்கு ஆதிக்க சாதியினரை பார்த்து அவன் அச்சுறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறான் அதற்காக தன்னுடைய பறையை ஆயுதமாக அவன் பயன்படுத்துகிறான் அப்படி தான் நான் கருதுறேன் தங்கச்சி எந்த சாதியையும் அடையாளப்படுத்தணுங்கிற நோக்கத்துக்காக அந்த கதையை நான் வைக்கல இதில் ஒரு டைலாக் வச்சுப்பீங்க சாதி பார்க்குறவன் தமிழல்ல த தமிழை சாதி பார்க்க மாட்டான் அப்படி பார்க்குற சாதி பார்க்குற தமிழருக்கு உங்கள் கருத்து என்ன இல்லை நீங்கள் இந்த டைலாகே தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க தமிழனுக்கு சாதி இல்லை சாதி கொண்டு வந்தால் அவன் தமிழன் இல்லைங்கிறது தான் இந்த அதோட அர்த்தம் சீமானண்ணனோட கேரக்டர் காவல் நிலையத்தில் பேசும்போது அது சொல்லும் என்ன சொல்லணும்னா இவன் தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னு சொன்னால் தாழ்த்தினவன் ஒருத்தன் இருக்கான் இல்லைடா அவன் மேலடா அவனுக்கு கோபம் வரணும் அப்படின்னுவார் அப்போ தாழ்த்தினவன் யாரு அப்படிங்கிற கேள்வி வருதா ஆரிய பார்ப்பனர்கள் இந்த சாதிய கட்டமைப்பை சனாதான கட்டமைப்பை வர்ணாசிரம கட்டமைப்பை இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் மீது திணித்திருக்கிறார்கள் ஆகவே சாதி என்பதே தமிழ் வார்த்தை அல்ல சா தமிழனுக்கு சாதி இல்லை சாதி பாக்குறவன் இருக்கான்ல சனாதானத்தை பாதுகாக்கிறவன் ஆரிய பிராமண சித்தாந்தத்தை தூக்கி இருக்கான்ல மனு தர்மத்தை ஏற்கிறவன் இருக்கான்ல அவன் தமிழன் இல்லைங்கிற தமிழன் அவன் அதை தான் நான் சொல்றேன் இங்க நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வராங்க நான் அப்புறம் எப்படி ஒரு ஒரு வசனமா சுருக்கமா சொல்லணும்னா ச தமிழனுக்கு சாதி இல்லை சாதியை புகுத்தியவன் தமிழன் இல்லைன்னு நான் சொல்றதுல என்ன தவறு இருக்கு சொல்லுங்க பாப்பா அது ஒரு ஒரு தவறான புரிதல் ரெண்டாவது படம் பார்க்க வரும்போதே களஞ்சியமா சீமானா கொண்ட ஆயுதங்களை கொண்டாங்கடான்னு சொல்லி ஒரு சாக்கு மூட்டையில் கல் அருவா வெட்டருவா எல்லாத்தையும் தூக்கி அந்த வச்சுக்கிட்டு படம் பார்க்குறது எப்போ எடுத்து வெட்டுறது எப்போ எடுத்து கல்லால் அடிக்கிறது அப்படின்னு விமர்சிக்க வேண்டும் என்பதற்காகவே படம் பார்க்க வர்ற கும்பல் இருக்காங்க இல்லையா அவங்க செய்கிற வேலை இதெல்லாம் இந்த இணையதளங்களில் வந்து கமெண்ட் தப்பு தப்பாக புரிந்து கொள்ளாமல் அவங்க ஒருத்தர் பல விஷயங்களை வந்து பல பேர் பேசுகிற போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது புரியுது உங்களுக்கு அந்த படத்தில் பேசப்படுற வசனங்கள் எவ்வளவு நுட்பமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிறது இல்லை அதை அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு பொது கருத்தாக முன் வச்சு ஒரு பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஆள் பேசுறது மாதிரி சில பேர் வந்து யூடியூப்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப வருத்தம் அளிக்குது இமயமுடைய பெத்தவன் நாவலை வந்து தழிவெடுத்த ஒரு திரைப்படம் ஆனால் இமயம் அவர்கள் வந்து பெத்த இ பெத்தவன் நாவலை முடிக்கின்ற போது வந்து தன்னுடைய தகப்பனார் இருந்து போகிற ஒரு இடத்துலையே முடித்துருவார் அதே மாதிரி இது ஒரு கேள்வி ஏன் வந்து தகப்பனுடைய கதாபாத்திரம் நீண்டுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி காக்காட்சியுடைய கதாபாத்திரையே எந்த அரசியலை கடத்த நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இல்லை இது வந்து ரெண்டு ரெண்டு கேள்வி இது முதல்ல நான் வந்து பெத்தவனை பற்றி சொல்லிடுறேன் எழுத்தாளர் இமயம் அவர்கள் எழுதிய ஒரு நெடுங்கதை தான் வந்து பெத்தவன் இது வரைக்கும் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் பிரதிகள் வந்து அது விற்றுருக்கு தமிழர்களிடையே மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நெடுங்கதை ஒரு அதிகபட்சமாக ஒரு எழுபத்தஞ்சு பக்கங்கள் கூட இருக்காது அது மாதிரி இருக்கக்கூடிய நெடுங்கதை தான் பெத்தவன் பெத்தவன் கதையை வந்து அவர் கொண்டு வந்து அந்த தன்னுடைய மகளை வந்து அந்த தாழ்ந்த சாதி பையனோடு இணைத்து வைத்துவிட்டு தன்னுடைய சொந்த சாதி சனம் வந்து கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது நம்ம உயிரோடு இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அவர் செத்து போகிறாருன்னு அவர் கதையை வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு முடிவாக அவர் வந்து பண்ணியிருப்பார் இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கதையை நீங்கள் படிக்கிற போது பின்பங்கள் உங்களுக்கு உங்கள் கற்பனைக்கு தகுந்த மாதிரி தான் பின்பங்கள் தோன்றும் ஒரு அது அதில் வந்து அந்த வில்லன்களுக்கான பின்பம் உங்களுக்கு உருவாகாது அவர் ஊரில் இருக்கிற நாலஞ்சு பசங்க அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி அப்பான்னு சொன்னால் அப்பாங்கிற பின்பம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் என் ஒரு திரைப்படமாக வருகிற போது கதாநாயகை அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த கதாநாயகி பின்பத்தை நான் உங்களுக்கு காட்டணும் அதோட உருவத்தை காட்டணும் அப்பான்னு சொன்னால் அப்பாவோட உருவத்தை காட்டணும் வில்லன்னு சொன்னிங்கன்னா அந்த வில்லன்கள் அந்த பிரச்சனைக்கு காரணமானவர்கள்னு நான் வந்து காட்டணும் அப்போ அவங்க எல்லாமே உயிரோடு அந்த அந்த படத்துக்குள்ளே இருப்பாங்க அப்படி இயங்குகிற போது இந் இது போல வந்து ஒருத்தரை சாகடித்து நான் வந்து அந்த அந்த முடிவை கொண்டு வந்துட முடியாது ஏன்னா இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற சாதிய வன்மம் கொண்டவர்களை தண்டிக்காமல் அவர்களை உயிரோடு விட்டுட்டு நான் இன்னொரு அப்பாவியை நான் தண்டித்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த பின்பங்களாக பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு ஒரு எண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது குறிப்பாக திரைப்படம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் எங்களுடைய அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் என்ன கருதுனா எண்டு சாட்டிஸ்ஃபை முடிவு அவர்களுக்கு திருப்திகரமாக இருக்க வேண்டும் இதுவரைக்கும் அவன் பார்த்துக்கிட்டே வர்றான் அப்படி பார்த்துக்கிட்டே வர்ற பார்வையாளனுக்கு முடிவு திருப்தியாக இல்லை அவன் அது வந்து அவனுக்கு ஒரு 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 முழுமையை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவனால் அதை ஏற்றுக்க முடியாது அதனால தான் நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா நாவல் சொல்லுகிற அந்த இடத்துல நான் நிறுத்திட்டேன் அந்த அப்பா வந்து தன்னுடைய மகளை கொண்டுகிட்டு போய் அந்த காதலிச்ச பையன்ட்ட கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் நிறுத்திட்டு சீமான் கதாபாத்திரம் அந்த கதையை எழுதி கொண்டு இருக்கக்கூடிய அந்த காவல்துறை ஆய்வாளர் மூலமாக நான் சொல்கிறேன் என்னென்னா இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த பையங்க தான் காரணம் இவங்களை உயிரோடு விட்டுட்டு இந்த கதையை நான் முடிக்க விரும்பலை அப்போ அவர்களை தண்டிக்கணும் தண்டிக்கணும் சட்டப்படி தண்டிக்க முடியாது நான் தர்மப்படி தண்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு மித்து கிரியேட் பண்ணுறார் அவர் அவங்களை எப்படி கொள்வது அப்படிங்கிறதுக்கு கொண்டு வரார் இது இந்த அந்த அந்த வகையில் பார்வையாளர்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படுது இப்போ அயோக்கிய பயலுவ தொடக்கத்துலேருந்து இந்த பயலுவ பண்ண அட்டகாசம் அட்டூழியத்துக்கு ஒரு பொண்ணை குழியை நோண்டி புதைச்சி தலையில் கள்ள தூக்கி போட்ட இவங்க இவர்களை சுட்டு கொன்னது சரி அப்படிங்கிற ஒரு திருப்தி பார்வையாளர்களுக்கு ஏற்படுது ஒன்று இது அந்த அந்த அதுக்கான டெஃபனேஷனு காக்காட்சி கதாபாத்திரம் அப்படிங்கிறது இருக்குல்ல அது வந்து சாதிய கட்டமைப்பு ஏற்படுத்துகிற தாக்கத்தோட ஒரு 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 நுட்பமான வடிவம் அது ஒரு பெண் தன்னை வந்து ஒருத்தன் நிர்வாணமாக பார்த்துட்டான் அப்படின்னதும் அவ தனக்குள் அவனை வந்து தன்னுடைய கணவனா தன்னுடைய காதலனா அவ வரைஞ்சிக்கிறாள் இனிமே நான் வேற ஒருத்தனோடு வாழ மாட்டேன்னு அவள் வந்து எடுத்துக்கிறான் ஆனால் அதை அவங்க அம்மாவ்ட்ட போய் சொல்கிறா நான் இந்த மாதிரி நடந்துச்சுவான் அம்மா என்ன செஞ்சா அடிக்கிறா உதைக்கிறா பயங்கரமாக வந்து அவளை வந்து இம்சப்படுத்துகிறாள் அப்போ அந்த பொண்ணு என்ன முடிவு பண்ணுறா அவனை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துடுறது அப்படின்னு முடிவு பண்ணுறா இதைத்தான் அந்த கதாபாத்திரம் ஜஸ்டிஃபை பண்ணுது அதை தான் இதே இந்த கதாபாத்திரத்தினுடைய அதே டயலாக்கை பின்னாடி என்னுடைய கதாநாயகியும் சொல்லுவாள் அந்த அப்போ அந்த அம்மா சொல்லுது நான் மானசீகமாக அவனோட வாழ்ந்ததை எந்த சாதியாலும் தடுக்க முடியலை அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் இப்போ அந்த கதாநாயகிக்கு அந்த முடியை இங்கே அறுத்துருவானுங்கல்ல அதை உண்மையாகவே அந்த முடியை அறுத்துருவானுங்க முடியை அறுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த வில்லனை பார்த்து சொல்லும் உங்களால் என் முடியை அறுக்க முடியும் ஆனால் செல்லாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட படுத்து நான் புல்லை பெற்றுக்கணுங்கிற என்னோடய எண்ணம் இருக்குது பாரு அதை உங்களால் அறுக்கவே முடியாதுரா அப்படின்னு சொல்லுவாள் இது இந்த இந்த எண்ணம் அவளுக்கு எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா அந்த காக்காஜிகிட்ட இருந்து வந்திருக்கு புரியுதுங்களா அப்போ மனசுக்குள்ளே ஒருத்தனை நான் நேசிக்கிறேன் மனசுக்குள்ளே ஒரு தாழ்த்தப்பட்டவனே அல்லது ஒரு ஒருத்த ஒரு நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒருத்தனை நான் வந்து மனசுக்குள்ளே நான் காதலிக்கிறேன் அவனோடு வாழ்ந்துகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதை உங்களால் தடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று சரி இந்த மனசுக்குள்ளே அவள் வாழ்ந்தா அப்படிங்கிறதுக்கான ஒரு டெம டெஃபனேஷன் நான் கொடுக்க வேண்டியது இருக்கு அதையும் இந்த படத்தில் நான் கொடுத்துருக்கேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காக்காட்சி எப்படி வாழ்ந்திருப்பா அப்படின்னா நீ கண்ணை மூடி நீ அவனை நினச்சிக்கிட்டேன்னா அவன் வருவான் அவனோட நீ வந்து பேசலாம் அவனோட நீ உரையாடலாம் அப்படின்னு இந்த பொண்ணுக்கு அவன் சொல்லி கொடுக்குறா அப்போ இவன் எப்படி வாழ்ந்திருப்பா அப்போது இத்தனை ஆண்டு காலமாக கண்ணை மூடி அவன் அவனோட ஒரு உலகம் அவளுக்கு இருந்திருக்கு அந்த உலகத்தில் அவனை அவள் சந்திச்சிருக்கா அவனை அவள் பேசியிருக்கா அவனோடு பழகியிருக்கா அப்படிங்கிறது தான் இதுக்கு பேர் வந்து ஸ்கிரீன் பிளேல என்ன சொல்லுவான்னா அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டு உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு புரிய வைக்கிறது காட்சிகளாக விளக்கியிருக்க மாட்டோம் டயலாக்லேயும் விளக்கியிருக்க மாட்டோம் அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் நமக்கு புரியும் அப்போ இந்த கதாநாயகி வந்து அவள் கட்டி பிடிச்சிட்ருக்கிறது அந்த காக்காட்சியை தான் கட்டி பிடிச்சிட்ருக்கா ஆனால் அந்த காக்காட்சி சொன்னபடி அவ கண்ணை மூடின உடனே அவன் அவளோட காதலன் வர்றான் காதலன் வந்து ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன் இருக்கிறது மாதிரி நினைக்கிறாங்க அந்த எண்டு டைலாக் பார்த்தீங்கன்னா காக்காட்சியை கட்டி பிடிச்சி தான் அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு சைக்காலஜிக்கல் விஷயம் இதையெல்லாம் நான் அந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கேன் இங்கே தான் சார் எனக்கு இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது அதே காக்காட்சி கதாபாத்திரம் வந்து வெண்ணிலா தனக்குள்ளே இறங்கி சுடுவதாக ஒரு நுண்ணிய ஒரு அரசியல் பேசியிருப்பீங்க இது எப்படின்னா தோ பரமசிவம் வந்து தென்பாட்டு தெய்வங்கள் நம்மளுடைய ஊர் தெய்வங்களுடைய வழிபாட்டில் சொல்லியிருப்பாங்க தெய்வங்கள் நம்மளுடைய உடம்புல இறங்கும் கடவுள் இறங்காதுன்ற ஒரு நுண்ணிய அரசியல் இதில் இருக்குது அது உடைய வடிவமாக தான் காக்காட்சி கதாபாத்திரம் நீங்கள் அமைச்சிங்களா இல்லை நான் தான் சொன்னேன் உங்களுக்கே இது வந்து இந்த படத்தோட தொடக்கத்தில் நான் ஃபஸ்ட்டு ஷார்ட் அந்த வீட்டை காட்டினோடனே ஒரு ஒரு வசனம் வந்து வரும் அதாவது வெட்டிய தலையோடும் குருதி கொட்டிய உடம்போடும் முடைவாடை கந்தல் சுத்தி முண்டமாய் அலைஞ்சேன் அப்படின்னு ஒரு வசனம் வந்து ஒரு பெண்ணோட வசனம் வந்து வரும் வந்த உடனே அங்கே சீமானன்னோட அந்த இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்லேருந்து இருந்து கீழே வந்து அவர் தூங்கிட்டு இருப்பார் அவர் மூஞ்சியில் அந்த ரியாக்ஷன்ஸ் இருக்கும் டயலாக் அந்த மூஞ்சியில் போயிட்டே இருக்கும் டக்குன்னு கண்ணு முழிச்சு தந்துடுவார் டயலாக் நின்றுடும் அந்த அந்த சராகத்தில் அந்த காவல்துறை அதிகாரி வேலை செய்யும்போது நடந்த அந்த சம்பவம் இருக்குல்ல ஒரு பெண்ணை உயிரோடு வந்து புதைச்சி கழுத்து வரைக்கும் புதைச்சிட்டு அவள் தலையில் கடல தூக்கி போடுறதுங்கிறது எவ்வளவு ஒரு துயரமான ஒரு சம்பவம் அதை வந்து அந்த காவல்துறை அதிகாரியால் நினச்சி அவனால் தூங்கவே முடியல அவன் வந்து அதை நினச்சி நினச்சி கவலைப்படுறான் மனைவி வந்து என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்கும்போது அந்த முந்திரி காட்டு துயரம் என்னை துரத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறான் அந்த துயரம் தான் இது வெட்டிய தலைன்னா இந்த தலை தான் என்ன அதை முண்டமாக திரியிறேன் அப்படிங்கிறது இந்த 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 அந்த முந்திரி காட்டுக்குள்ளே அது முண்டமாக திரியுது அப்படின்னு இவன் உளவியலாக பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கான் யார் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல சீமான் கேரக்டர்க்குல்ல அது வந்து உளவியலாக அதை பாதிக்கப்பட்டிருக்கு அதனால தான் அவன் நான் இதுக்கு ஒரு புதிய வேற ஒரு கிளைமேக்ஸ் எழுத போகிறேன்னு சொல்கிறான்ல அதில் தானே காக்காட்சி சொல்கிறா அது இவனோட உளவியல் தான் அது அவங்கள கொல்றதுக்கு இவன் பயன்படுத்துகிறான் இனிமே ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி காணாமல் போயிருக்கும் அந்த துப்பாக்கி காக்காட்சிகிட்ட இருக்குது அந்த துப்பாக்கி இந்த மந்திரமூர்த்தியோட துப்பாக்கி இது எல்லாமே வந்து இவனோட உளவியல் இந்த இந்த கதை எழுதுகிறாரில்ல அவருடைய உளவியல் ரொம்ப சைக்காலஜிக்கல் மூவி தம்பி இது அந்த உளவியல் தான் வந்து இந்த காக்காட்சி மேலே இறங்கி சுட்டு கொள்ளுது அந்த வில்லன் கிளைமேக்ஸு இப்போ இப்போ வந்து இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அந்த வில்லன் மந்திரமூர்த்தியும் பேசுகிறது தானே கிளைமேக்ஸு அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு இங்கே பாரு இதோட ஏற்றுக்கிட்டு நீ போயிடு இல்லை உன் சாதிய பின்புலம் சாதிய அரசியலை வச்சு இதை பெருசாக்கணும்னு நினச்சேன்னா அப்படின்னு அந்த குரல் திரும்ப வரும் வெட்டிய தலையோடும் காக்கா அந்த வெண்ணிலா என்ன மாதிரி ஒருத்தன் உடம்பில் இறங்கி உன்னை சுட்டு கொள்ளுவா பரவாயில்லையா அப்படின்னு கேட்பான் இதோட நான் வந்து முடிச்சிருப்பேன் அப்போ நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு வந்து புரியுதுன்னா அந்த வெண்ணிலா வந்து உடம்புல இறங்குறாங்கிறது இவன் தான் அது அந்த இன்ஸ்பெக்டர் தான் அவன் தர்மப்படி தண்டனை கொடுக்குறான் இது ரொம்ப ஒரு சைக்காலஜிக்கல் தாட் தம்பி ஸோ சைக்காலஜிக்கலாக நான் வந்து இதை ஒரு இதை இது ஒரு வேறு மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேயை தான் இதை நான் வந்து பண்ணியிருக்கேன் மித்துக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவில் அது இருக்கும் பார்வையாளர்களுக்கு அந்த குழப்பமே வராது அதுதான் என் என்னுடைய இந்த ஸ்கிரீன் பிளேனுடைய சிறப்பு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஜாதி வரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணை சார்ந்ததை தாண்டி ஒரு பெண்ணை சார்ந்ததாகவே இருக்குது முன்னாடி கதை பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழ ஜாதி பொண்ணு ஒரு மேல் ஜாதி பையனை லவ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால தான் அந்த பொண்ணை வந்து இப்போ மண்ணுக்குள்ளே புதைச்சி மேலே கல் போட்டுக்கொள்கிறாங்க அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த இது அடுத்த ஹீரோ ஹீரோயின் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு கீழ ஜாதி பையனை லவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை வந்துட்டு வேறு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பொண்ணை தான் கொள்ளுறதுக்கு பண் ட்ரை பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அப்போது அந்த எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்துட்டு அதிகமாக வந்து பா பாதிக்கப்படாமல் இருக்காங்களே ஏ இல்லை இது வந்து ஆணாதிக்க சமூகம் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் இது ஆணாதிக்க சமூகம் இப்போ இப்போ வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கேட்குறாங்க வாட் இஸ் காஸ்ட் சாதினா என்னன்னு பெண்ணின் மையத்தை யார் கையாள்வது அப்படிங்கிறது தான் சாதி இதில் நீங்கள் போட்டு குழப்பிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு பெண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் சாதி நான் நீங்கள் ஒரு ஆணா இருந்தீங்கன்னா உங்களோட நான் ஒன்றா பழகுவேன் உங்கள் வாயில் போகிறத நான் பிடுங்கி சாப்பிடுவேன் ஒரே பாயில் கட்டி பிடிச்சிட்டு தூங்குவேன் ஒரே தட்டில் சாப்பிடுவேன் ஆனால் கல்யாணம்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன் நீ யார் நான் யாருங்கிற கேள்வி வருது இதை தான் அகமண முறைன்னு அவர் சொல்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த அகமண முறையை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் வந்து சாதி மறுப்பு திருமணங்களை ஒரு வழியாக வைக்கிறார் அது ஒரு ஒரு வழி அது ஒரு வழி அப்படின்னு அவர் வந்து முன்வைக்கிறார் அந்த வகையில் இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கா அந்த 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 வெண்ணிலாவோட அண்ணன் இருக்கான்ல அவன் அந்த மலை மேலே உட்காந்து பேசும்போது சொல்லுவான் அந்த பொண்ணு ஒன்றை காதலிச்சாலும் நீ தான் கொல்லப்படுவே அந்த பொண்ணை நீ தான் காதலி நீ காதலித்தாலும் நீ தான் கொல்லப்படுவே ஏன்னா அதாண்ட சாதி சட்டம் அப்படின்வான் சாதியோட சட்டம் என்னென்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை விரும்பினாலும் அந்த ஆதிக்க சாதி பொண்ணை கொல்ல மாட்டான் அவனை தான் கொள்ளுவான் இந்த பொண்ணு அவனை விரும்பினாலும் இவனை கொல்ல மாட்டான் அவனை தான் கொல்லுவான்னு ஒரு சாதி சட்டம் சொல்கிறான்ல அந்த சட்டத்தை நான் உடச்சிருக்கேன் ஹீரோ வந்து ஹீரோவியை பார்த்து கேட்பாரு நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் சாதி ஒழிஞ்சிருமா நம்ம பிறக்கிற குழந்தைக்கே ஏதோ ஒரு சாதி வச்சுதான் நான் இதாகணும் அதுக்கு அந்த ஹீரோவின்னு சொல்லுவாங்க இல்லை நம்ம பிறக்கிறது ஜாதி சாதி இல்லாத சர்டிவிகேட் வாங்கிடலாம் ஜாதி மூலம் சர்டிவிகேட் வாங்கிடலான்னாங்க அப்படி வாங்கினாலும் இந்த சமூகத்தில் ஜாதியை ஒழிச்சு முடியுமா எங்கே போனாலும் ஜாதி சர்டிஃபிகேட் இல்லாமல் எப்படி நான் இதாகவும் அதை பற்றி இல்லை அப்படிலாம் இல்லை இப்போ வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து சாதி இல்லாத சாதி அற்றவர்கள்னு சான்றிதழ் வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் இணையதளங்களில் எல்லாம் செய்தி வந்தது இப்போ எல்லாமே இப்போ நான் சொல்கிறது எல்லாமே சாதியை ஒழிக்கிறதுக்கு இதுதான் வழிங்கிறது கிடையாது இந்த சாதிய சிக்கலை நான் ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு வந்து அணுகியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விடயத்தை வந்து கதாநாயகி சொல்கிறார் அது என்னென்னா தமிழகம் முழுவதும் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் படிப்பு வேலை வாய்ப்பு போன்றவற்றில் அவர்களுக்கான தனி இடஒதுக்கீடு நம்ம பெறணும் ஒரு அப்படிங்கிற தனிமைப்படுத்துறா புரியுதுங்களா இன்னைக்கு இங்க எந்த சாதியை வேணால் எடுத்துக்கங்க அந்த சாதியில் குறிப்பிட்ட சதவீதம் பேர் சாதி மறுப்பு திருமணங்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க வெளியில் சொல்லிக்கிறது இல்லை இப்போ என்னுடைய திரைப்படத்தை பார்த்துவிட்டு எத்தனை குடும்ப பெண்கள் எத்தனை பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணா அது என்னோடய கதைண்ணா நான் என் கணவர் இந்த சாதி நான் இந்த சாதி நான் என் கணவரை லவ் பண்ணும்போது என்னை என்னெல்லாம் கொடுமைப்படுத்துனாங்களோ என்னெல்லாம் அடிச்சாங்களோ எப்படி நான் வந்து கட்டண துணியோடு பஸ் ஏறி யாருக்கும் தெரியாமல் மெட்ராஸுக்கு ஓடி வந்தனோ அப்படியான ஒரு கதாபாத்திரம் இருக்கு நான் அழுது அழுது என் கண் வீங்கி நான் சொன்ன பிள்ளைகள்லாம் இருக்குது இதை ஏன் சொல்கிறீங்க லயல மணி அவருடைய மனைவி வந்து அனிதா என் தங்கை அனிதா வந்து பிரிவி தேட்டரில் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் படம் பார்க்கும்போது படம் பார்த்தா கதறி கதறி எழுதுட்டா திரையரங்கை திரும்பி பார்க்குற அளவுக்கு ஏன் ஏனென்றால் அவள் ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவள் அவள் அடைந்த அந்த அந்த துயரம் இருக்குல்ல அந்த வழி இருக்குல்ல அதை அவளால் உணர முடியுது அப்போ சாதி மறுப்பு திருமணங்கள் அப்படிங்கிறதுனுடைய அடிப்படை உடனேயே யாராவது ஒருத்தரோட சாதியில் உங்கள் பிள்ளைகளை வச்சுக்கிடணும் அப்படிங்கறத கதாநாயகன் சொல்கிறான் இப்போ கதாநாயகி என்ன சொல்கிறான்னா சாதியால் வருகிற சலுகைகள் உனக்கு வேணான்னு சொன்னால் நீயே இப்பவே சாதி இல்லாதவனால் மாற்றிக்க முடியும் சட்டம் இருக்குங்கிற நாங்கள் சட்டத்தை தான் சொல்கிறோம் புரியுதுங்களா உங்களுக்கு சட்டம் நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் படிக்க போகும்போது உங்கள் பிள்ளை நாளைக்கு எம்பிபிஎஸ் போகும்போது சாதி என்னன்னு கேட்டால் நான் சாதி அற்றவன் சொல்லு சாதி அற்றவனுங்கிற சர்டிஃபிகேட்டை காட்டு புரியுதுங்களா என்ன சொல்கிறது அதை விட ரொம்ப முக்கியமானது சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களை ஒருங்கிணைக்க வேண்டியதனுடைய அவசியம் மதிப்புக்குரிய ஐயா திருப்பூர் குணசேகரன் அவர்கள் இதற்கான முயற்சியில் கடுமையாக வந்து ஈடுபட்டாங்க அவங்க இன்னமும் ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு கோடி தமிழர்களில் கிட்டத்தட்ட இரண்டு கோடி தமிழர்களுக்கு மேலே சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் இருக்காங்க ஏன் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அவங்க பிள்ளைகளுக்கு சாதி அற்றவர்களாக அவர்களை மாற்றி கல்வி வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கணும் அப்படி வாங்கினா தான் துணிச்சலாக நாளைக்கு நம்ம சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுத்தும் இந்த சிந்தனைகளை நான் உருவாக்கியிருக்கேன் அந்த படத்தில் அது எக்ஸிக்யூட் ஆகுமா ஆவாதா அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது என்னுடைய வேலை இல்லை அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்படியெல்லாம் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துவது என் கடமையாக கருதுறேன் அதனால் நான் வந்து அந்த அந்த உரையாடலை இதில் உருவாக்கியிருக்கேன் இது ரொம்ப முக்கியமாக சாதியம் குறித்த ஒரு தெளிவான உரையாடலை ஒரு 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 டிஸ்கஷனை நான் இந்த படத்தில் உருவாக்கியிருக்கிறேன் இந்த படம் முழுவதையும் நீங்கள் கூர்ந்து இன்னொரு தடவை நீங்கள் போய் பாருங்கள் கேள்வி பதிலாகவே இருக்கும் காட்சிகள் அனைத்துமே எல்லா கேள் எல்லா காட்சிகளுமே கேள்வி பதிலாகவே இருக்கும் அந்த கேள்வி என்பது ஒரு பக்கம் சமூகத்தில் பொது புத்தியில் இருக்கக்கூடிய கேள்விகள் அதற்கு என்னுடைய பதில்கள் அதுதான் இந்த படமே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த திரைக்கதை வடிவத்தில் என்ன புதுசு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் அந்த பொண்ணு கேட்குறா இவன் கேட்குறான் ஒன்று நான் லவ் பண்ணனா என் வீட்டை அடித்து உடப்பான் நெருப்பு வச்சு கொளுத்துவான் அது உனக்கு தெரியாதா அப்படின்னா அதுக்கு பதிலை சொல்கிற அப்போ பயம் 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 எத்தனை நூற்றாண்டுக்கு பயந்துகிட்டு இருக்க போதே சாக துணியனும் இன்றைக்கி நீ நானும் செத்தாதான் அடுத்த தலைமுறை யோசிக்கும் அதுக்கு அடுத்த தலைமுறை போராடும் அது அடுத்த தலைமுறை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறான் இது என்னோடய ஆன்சர் புரியுதுங்களா அதனால் இந்த நீங்கள் கேட்கின்ற அந்த கேள்விகள் படம் முழுதுமே தொக்கியிருக்கும் இப்போ கேட்குறான் சீமான் வந்து இதில் அதாவது அண்ணன் சீமான் வந்து காவல்துறை அதிகாரியாக போது அந்த ஆதிக்க சாதியை சேர்ந்த தம்பி ஒருத்தன் கேட்குறேன் நீங்கள் என்ன சாதி சார் அப்படின்னு இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தம்பிக்காக இவ்வளோ வா வாதாடுறீங்கள நீங்கள் என்ன சார் சாதி அப்படின்னு கேட்குறான் இப்போ அவர் கேட்குறாரு பார்த்தா தெரியலடா அப்படின்னு கேட்குறாரு உடனே அவன் சொல்கிறான் பார்த்தா எப்படி சார் சாதி தெரியும் அப்படின்றான் ஏன்டா பார்த்தா தெரியாத சாதி சொன்னால் தெரியுமாடா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் பிராமின் அப்படின்னு சொல்லிட்டீங்க நான் நம்பித்தானே ஆகணும் பார்த்தா ஒருத்தன் சா என்ன சாதின்னு தெரியலை அப்படின்னா சொன்னால் மட்டும் தெரிஞ்சிருமா சொன்னால் மட்டும் உண்மையாக இருக்குமா அது நீ நீ அப்போ இந்த கேள்விகளை நான் எழுப்புறேன் இது இளைஞர்கள் மத்தியில் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் கடுமையாக போய் சேர்ந்துருக்கு அதனால தான் இந்த திரைப்படம் இளைஞர்களால் இன்றைக்கு வந்து போற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது பயங்கரமாக வந்து கல்லூரி மாணவர்கள் வந்து பார்க்குறாங்க இன்றைக்கெல்லாம் அந்த த இலையெல்லாம் வந்து சொல்கிறாங்க அனைவருமே இளம் த பிள்ளைகள் தான் வந்திருக்காங்க திரையரங்கு நிறைஞ்சிருக்கு இளம் பிள்ளைகள் தான் வந்திருக்காங்க அப்படின்னு இங்கே காசி திரையரங்கில் வந்து இன்றைக்கு அதே தான் இன்றைக்கு சொல்கிறாங்க அதாவது எப்படி இந்த இளைஞர்கள் மத்தியில் வந்து போய் சேர்ந்துச்சின்னு தெரில எல்லாம் ஒரே பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இது எங்களுக்கு போதும் இந்த வெற்றி எங்களுக்கு ஒரு சரியான வெற்றி அண்ணன் சீமான் அவர்களோடு இணைந்து நான் அரசியல் களத்தில் இயங்குவதால் நான் சினிமாவில் வந்து என் சினிமா ஆன்மா வந்து இறந்து போய்விட்டது நான் சினிமா ஆன்மாவை இழந்து விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா கிடையாது என் சினிமா என் கலை ஆன்மா இன்னும் உயிரோடு இருக்குதுங்கிறத நிறுவதுக்கான ஒரு பெரும் வாய்ப்பா எனக்கு அண்ணன் செந்தமனன் சீமான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு அந்த இடத்துல நாங்கள் இருவரும் இன்றைக்கு வெற்றி அடைஞ்சு நிற்கிறோம் ஹீரோ வந்துட்டு போலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க அப்பாவை சிட்டிக்குள்ளே கூப்பிடுவார் சிட்டிக்கு வந்துருங்க சிட்டியில் வந்தால் அதை ஜாதி பிரச்சனைலாம் கிடையாது அங்கே வந்து ஃப்ரீயாக இருக்கலாம் பிள்ளைங்கள படிக்க வைங்க மேலே மேலே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனும் சரி இல்லை அப்போ இருந்த ஜென்ரேஷனும் சரி ஜாதி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குமே இப்போ அதிகபட்சம் ஊர் வில்லேஜ் சைடு இருக்கான்றது எனக்கு சரியாக தெரியல ஆனால் இங்கே சென்னையிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஜாதியை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்களே இதை நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது இது வந்து நமக்கு முன்னோர்கள் வந்து நிறைய பேர் முன் வச்ச அரசியல் இது அது என்னென்னா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான் அவன் அந்த அந்த கதாபாத்திரம் சொல்கிறது என்னென்னா நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் நான் ஒரு போலீஸர் ஆஃபீஸர்னு இந்த ஊரில் வந்து காலை வச்ச உடனே எல வவுத்தா மௌனே இங்கே வாடா அப்படிங்கிறான் அவனை யாருமே போலீஸ் ஆஃபீஸராக பார்க்கல பௌத்தா மௌனாக தான் பார்க்குறான் அதுக்கப்புறம் அவனை அடித்தா என்ன ஆகும்னு தெரியும் அவன் போலீஸ்காரன் இன்ஸ்பெக்டர் அவன் அடிச்சா என்ன அடிக்க வர்றான் ஏன் ஏன் சாதி கிராமம் எப்படி இருக்கு அப்படின்னா சாதி சாதியா பிரிஞ்சிருக்கு நீங்க நகரத்துல சாதி சாதியா பிரிஞ்சிருக்கு இது வந்து வந்து இந்த சாதி இது வந்து தாம்பரம் இந்த சாதி அப்படின்னு பிரிஞ்சில்லை ஆனா நீங்க எந்த கிராமத்துக்குள்ள போனீங்கன்னாலும் கிராமத்தினுடைய கட்டமைப்பு என்பதே சாதி சாதியாகத்தான் இருக்கும் ஊர் எல்லையில ஒதுக்குப்புறமாக இருக்கிறது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதை தாண்டி போனீங்கன்னா கோவில் இருக்கும் கோவிலை சுற்றி ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருப்பார்கள் அதுக்கு அடுத்தது குடியானவர்கள் இருப்பார்கள் குடியானவர்கள் சாதியை பார்த்தீங்கன்னா கள்ளர் தெரு மரவர் தெரு இது செட்டியார் தெரு இது வந்து கோணார் தெருன்னு சாதி சாதியாக பிரிந்து கிடப்பது கிராமங்கள் அதனால தான் அவன் இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறான் அது என்னன்னா கிராமங்களை சாதிய குடியிருப்புகளை மறு கட்டுமானம் செய்யணும் அப்படிங்கிறான் கலைச்சு போட்டு சரி பண்ணணும்டா இது கிராமங்கள் சாதி சாதியாக இருக்கு இப்போ நீங்கள் யாராக வேணா இருங்க இந்த மாவட்டத்துக்கு கலெக்டராக கூட இருங்க ஆனால் உங்கள் ஊருக்குள்ளே போய் காலை வச்சிங்கன்னா நீங்கள் யார் என்ன சாதின்னு தெரியும் மெட்ராஸ் அப்படியா இருக்குது இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அவன் அடுத்து சொல்கிறான் என்ன சொல்கிறானா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நூறு குடும்பம் இருக்குன்னா யாருக்கு யார் என்ன சாதி என்னன்னு ஒன்றும் தெரியாது அவன் மகிழ்ச்சியாக அவன் இருக்கிறான் அது போன்ற ஒரு வாழ்க்கையை நீ வாழணும் அப்படின்னு நீ விரும்புகிற அப்படின்னு சொன்னால் நீ நகரத்துக்கு வாழ் தான் சொல்கிறான் உள்ளே நகரத்தில் சாதி இல்லைன்னு அவன் சொல்லலை நீ நகரத்துக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறேன்னா உன்னை யாரும் கூப்பிட்டு ஏய் நீ என்ன சாதிடா இப்படிறா நீ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த என்னடா அப்படின்னு அவன் கேட்க மாட்டான் ஆனால் கிராமத்தில் நீ போனேன்னாவே உன் நீ குடி அங்கே அதுக்கு தான் ரொம்ப அழுத்தமான ஒரு நுட்பமான வசனம் என்னென்னா இந்த கிராமத்தில் கிராமத்தில் தானே சாதி இருக்குது இந்த கிராமத்தினுடைய குடியிருப்புகள் அனைத்துமே சாதி சாதியாக தான் இருக்குது உங்களுக்கு கிராமத்தை பற்றி நீங்கள் ஆய்வு செய்ய உங்களுக்கு தெரியும் இந்தியா முழுசுமே கிராமங்கள் சாதி சாதியாக தான் இருக்குது ஒரு ஒரு சாதிக்கு அந்தந்த சாதி தான் அந்தந்த தெருவில் வாழ முடியும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அதாவது ஒரு சும்மா சாதியை சொல்லியே நான் சொல்கிறேனே ஒரு பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் கல்லர் சமூகத்து தெரு இருக்குல்ல அந்த தெருவில் போய் நிலம் வாங்கிட்டு வீடு கட்டிட்டு அங்கே வாழ முடியாது கிராமத்தில் புரியுது உங்களுக்கு அந்த நிலையைத்தான் நான் வந்து சுட்டி காட்டுறேன் மற்றபடி நான் இந்த சாதி சாதியாக இருக்கக்கூடிய கிராமங்களை மறு கட்டுமானம் செய்யறேன் அப்படின்னு நான் சொல்றேன் இதை நமக்கு முன்னோர்கள் பல பேர் இதை வந்து சொல்லியிருக்காங்க சாதி மறுப்பு திறம இது பண்ணால் இதாகிடும் சாதி மறுப்பு திருமணம் பண்ணால் ஜாதி ஒளிஞ்சு மனை ஏன்னா இந்த சமூகத்தில் நிறைய ஜாதி ஒழிப்பு இருக்குது ஆனால் அவங்களும் ஒரு குறிப்பிட்ட பேர் சாதி பேசிட்டு தானே இருக்காங்க எப்படி ஜாதி திருமணம் இது பண்ணால் ஜாதி ஒளி இல்லைங்க தம்பி நான் அதை தான் சொன்னேன் அடிப்படையில் சாதினா என்ன அப்படிங்கும்போது பெண்ணை வந்து மையப்படுத்துனது தான் சாதி நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அப்போ ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது யார் அந்த பெண்ணோட வாழ போகிறது யார் அந்த பெண்ணை கையாள போகிறது யாரு அப்படிங்கிறத தான் சாதியாக வச்சிருக்கு ஆணாதிக்க சமூகம் அப்போ அப்படின்னு சொன்னா சாதி ஒழிப்புக்கு கல்யாணம் தான் வந்து மிக இருக்கு ஒரே சாதிக்குள் திருமணம் செய்து அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா சாதியை பாதுகாக்கும் அப்ப சாதியை பாதுகாத்து இதுவரைக்கும் சாதியை எப்படி பாதுகாக்கிறான்னா அந்த சாதியில உள்ளவன் அந்த சாதியிலே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் சாதியை பாதுகாக்கிற ஒரு வழியா இருக்கு இதை உடைக்கணும் அப்படின்னு சொன்னா சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணாதான் இந்த சாதியை பாதுகாக்கிறதுக்கு அந்தந்த சாதியிலே கல்யாணம் பண்ணணும்னு இருக்குல்ல அது உடைப்படும் இன்னும் ரொம்ப முக்கியமாக நான் ஒரு காட்சி வச்சுருந்தேன் அந்த காட்சியை வந்து சென்சாரில் வந்து நீக்கிட்டாங்க அந்த காட்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப ஐயா நெடுமாறன் இருக்கார்ல அவருடைய மகள் பூங்குழி ஒரு தீ வரைவு அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிட்டிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ரி எதை பற்றிய டாக்குமெண்ட்னா ஏன் குழந்தைகள் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளாக பிறக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்தியாவிலேயே இன்றைக்கு தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் அதிகம் குழந்தைகள் இன்றைக்கி பிறந்துக்கிட்டு இருக்குது நம்மளை அறியாமல் நிறைய குழந்தைகள் மாற்றுத்திறனாளி குழந்தை பிறந்துக்கிட்டு இருக்கு இது ஏன்னு ஆய்வு செய்த ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி தான் அந்த தீ வரைவு அதில் சொல்லுது இருபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சொந்தக்காரனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் உன் குழந்தை முதல்ல மூளை அதாவது ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடனரி மூளை சிந்தனை உள்ளவனா படிப்பு ஆற்றல் உள்ளவனா வரமாட்டான் புரியுது உங்களுக்கு அப்புறம் உற்சாதிக்குள்ளேயே மாற்றி மாற்றி நாலஞ்சு தலைமுறை கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைகள் மாற்றுத்திறனாளி குழந்தைகளாகவும் மரபு நோய்களை தூக்கி சுமக்கிற குழந்தைகளாகவும் குறைந்த ஆயுள் கொண்ட குழந்தைகளாகவும் மாறிடுவான் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு தான் வாழ்வான் இதுக்கு யார் காரணம்னா நம்ம திரும்ப திரும்ப சொந்த சாதியில் கல்யாணம் பண்ணுறது தான் திரும்ப திரும்ப சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறது நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள் வடநாட்டிலெல்லாம் காப்பு பஞ்சாயத்து அப்படின்னு வச்சுருக்கான் அந்த காப்பு பஞ்சாயத்துனால் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு காப்பு பஞ்சாயத்துங்கிறது அப்பா வழியில் அஞ்சு தலைமுறைக்கு அப்பா வழியில் ஏழு தலைமுறைக்கு நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அம்மா கால் வழின்வான் அம்மா கால் வழியில் அஞ்சு தலைமுறைக்கு நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி மீறி கல்யாணம் பண்ணினா உனக்கு கொலை பண்ணுவான் அதுதான் அந்த கொலை பண்ணுறதுக்கான பஞ்சாயத்து தான் காப்பு பஞ்சாயத்து அது மட்டும் இல்லை தன் தன்னுடைய இருந்து சுற்றி அஞ்சு கிராமத்தில் திருமணம் செய்யக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்கு நீங்கள் இந்தியாவை நீங்கள் கவனிக்கவே இல்லை தங்களுடைய கிராமத்தில் இருந்து ஐந்து கிராமத்தில் இருக்கிற பெண்ணையோ ஆணையோ ஒருத்தன் லவ் பண்ணான்னா கூப்பிட்டு கண்டிப்பா கேட்கலன்னா காப் பஞ்சாயத்தை அவர்கள் ரெண்டு பேரையும் பொது இடத்துல வைத்து கொலை செய்யும் இதுதான் காப் சட்டம் புரியுதா இதை ஏன் அவன் செய்யறான் வடநாட்டில் இருக்கக்கூடிய பிராமின்கள் வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் செய்கிறார்கள் ஏன்னா இது மரபு நோயை கடத்துங்க அஞ்சு கிராமத்தில் இருக்கிறவன் எவனும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அஞ்சு கிராமத்துக்கு மேலதான் கல்யாணம் பண்ணிக்கணும் புரியுதுங்களா அப்பாவோட அப்பா அப்பாவுக்கு அப்பா அப்பாவுக்கு பறக்கிற குழந்தைகள் குழந்தைகள்னு ஏழு கால்வெளின்வான் ஏழு கால்வெளியில நீ நீ வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது ஆனால் நம்ம என்ன செய்யறோம் அப்பா கூட பிறந்த தங்கச்சியோட பை பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம நம்ம பையனை வந்து அந்த நம்ம கிட்ட ஒரு பொண்ணு இருந்தா என் மாமன் பொண்ணுன்னு வந்து கல்யாணம் பண்ணுறான் அந்த பிள்ளை எப்படி புத்திசாலித்தனமான பிள்ளையா பிறக்கும் அந்த பிள்ளைக்கு நூறு சதவீதம் அது மாற்றுத்திறனாளியை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீறி பிறக்கலைன்னாலும் அது பல மரபு நோய்களை சுமந்துக்கிட்டு இருக்கும் புரியுதா உங்களுக்கு அப்போ இதையெல்லாம் நான் வந்து முன் வைக்கிறேன் இதை முன் வச்சேன் வச்சு காட்சிகள் எடுத்து நான் வச்சுருந்தேன் பட் சென்சார் போர்டில் பல காரணங்களுக்காக இதுக்கான ஆய்வு அறிக்கையெல்லாம் கொடுங்க இதுக்கெல்லாம் தரவுகளை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து தீ வரைவை கொடுத்தேன் அது வந்து அவங்க தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு அதில் பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் அதில் வந்து பேசியிருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இது சயின்டிஃபிக்காக இஸ் நாட் ப்ரூவ்டு ஸோ நாங்கள் வந்து இதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த காட்சியை வந்து நான் வெட்டி தூக்கிட்டேன் அது போலங்க இன்றைக்கு ஒரு பெரும் உரையாடலா சாதிய சமூகத்தின் மீதான கேள்வியே இன்றைக்கு எழுப்பியிருக்கு இந்த சாதிய சமூகம் தான் இந்தியாவினுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனநோயாக இன்னைக்கு வந்து மாறியிருக்கு புரியுதுங்களா அதனால இந்த இது இது ஒரு வழி தம்பி சாதி மறுப்பு திருமணம் என்பது ஒரு வழி புரியுங்களா சாதியை உடைப்பதற்கான ஒரு வழி அப்படி தான் நான் கருதுறேன் நிறையா வழிகளை இதில் நான் பேசியிருக்கேன் அதில் இதுவும் ஒன்று